எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிரிக்கில் கட்டியிருக்கக்கூடிய வீடு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வீடு கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடாக தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கேரளா ஸ்டைல் மாடல் அந்த மாதிரி சொல்லலாம். டோர் க்ளோஸ் பண்ணிட்டாலும் அந்த ஏரியா வேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த இடத்த யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கபோர்டு ஒர்க்கில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜ் டைப்பில் இன்டீரியரில் பிளைவுட்டை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பீம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து உட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உட்டு கிடையாது. அந்த பீமை வந்து மறைக்கிறதுக்காக உட்டன் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த சீலிங்குடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13 அடிக்கு மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க. எதனாலனா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பான டிசைன் வந்து கொடுக்கறதுக்காக. ஓடு இருக்குது, ப்ளஸ் ஜிப்சம் பிளாஸ்டிங் இருக்குது, அதோட லேட்ரேட் பிரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை ப்ளஸ் இருக்கிறதால இந்த இடம் கண்டிப்பாக கூலிங்காக தான் இருக்கும். இந்த வீட்டில் நீங்கள் பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே தான் பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் தூண், இதுக்கப்புறம் இந்த டெக்சர் பெயிண்டிங் ஒரு 4-5 இடத்துல பண்ணியிருக்காங்க. அது மெயின் டோர் பார்த்தீங்க இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடு என்ன சைஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 அடி அகலம், 55 அடி நீளம் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் 2 ஃப்ளோர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இப்போ இந்த வீடு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். அதோட என்ன மாதிரி குவாலிட்டி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதோட இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரிக்கு வந்து லேட்ரின் பிரிக்கு. கேரளாவில் தான் இந்த பிரிக்கு அதிகமாக கிடைக்கும், அந்த பிரிக்கை வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எலிவேஷன்லேருந்து பார்த்துட்டு போயிடலாம். எலிவேஷனில் ஃப்ரண்ட்டில் ஒரு காம்பவுண்டு வால், கேட் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று பார்க்கிங் ஏரியாவுக்காகவும் இன்னொன்று நம்ம நடந்து போகிறதுக்காகவும். கேட்டு ஃபுல்லாகவே MSTல தான் பண்ணியிருக்காங்க. நடுவில் CNC கட்டிங்கில் மெட்டல் ஷீட்டில் பண்ணி டிசைனுக்காக வச்சுருக்காங்க. இப்போ லேட்ரேட் பிரிக்கை யூஸ் பண்ணதாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எக்ஸ்போஸ்டாக விட்டுருக்காங்க. அந்த பிரிக்கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டிசைன் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே இழுத்து வச்சு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்போஸ்டாக விட்டது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க, அப்போ தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும் அப்படின்றதால. வீட்டை சுற்றியுமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதோட இங்கே ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. இந்த பால்கனி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாரும் ரெயிலிங் தான் கொடுப்பாங்க. இவங்க கேரளா ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த கேரளா சாறுபொடி மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உட்டு கிடையாது, சிமெண்ட் ஒர்க்கில் உட்டன் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய வால்லாம் இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிங் பண்ண இடம்லாம், அங்கெல்லாம் டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு. அங்கே வந்து ஜன்னலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெடிஷ்னல் மாடலில் அழகாக சன்ஷேடு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு புத்தர் இதுவும் விநாயகர் இதுவும் CNC கட்டிங்கில் உட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி அதை நிற்க வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, 2 கார் கூட நிறுத்தலாம் சைடில் சைடில், அந்தளவுக்கு பெரிய பார்க்கிங்கு. வீடுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா 90% மேலே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த கிளீனிங் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இந்த வீட்டில். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லை, லேட்ரேட் பிரிக் யூஸ் பண்ணதால வீட்டுக்கு உள்ளேயுமே எக்ஸ்போஸ்டாகவே விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மாடலில் பண்ணாலுமே இந்த பிரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் விஷயங்கள் நிறையவே இருக்கும், தெர்மல் இன்சுலேஷன் இதெல்லாம் நிறையவே இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய ஹீட் வந்து வீட்டுக்குள்ளே வராது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜிப்சம் பிளாஸ்டிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணல, அது வெளியே மட்டும் சிமெண்ட் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஜிப்சம் பிளாஸ்டிங் எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட பார்க்கலாம். செயின் கொமைனுடைய ஜிப்ராக் அந்த ஜிப்சம் யூஸ் பண்ணி தான் இங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பர்பஸுக்கான வீடு, ஒரு டிசைன் வைஸ் ஒரு நார்மலான வீடாக தான் இருக்கும். இதே மாதிரியே மேலே வந்து ஓனர் இருக்கிற மாதிரி வீடு பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும், அதனால் நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு இந்த சைடு அப்புறம் அந்த சைடு பேக் சைடு எல்லா சைடுமே செட் பேக் ஏரியாவும் விட்டுருக்காங்க. இப்போ மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸு ரெயிலிங் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்லையும் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம்னா நம்ம எலிவேஷனில் பார்த்த கேரளா ஸ்டைல் சாறுபொடினு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நம்ம மேலேருந்து பார்க்கலாம். இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அழகான இடமாகவும் இது இருக்கும். ஒரு பால்கனி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். அதோட இந்த சைடு வாலும் பார்த்திங்கன்னா எலிவேஷன் சைடில் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு ஜிக்ஜாக்கு லைன் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கலர் காம்பினேஷனில் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டுடைய மெயின் டோருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே இந்த டோரில் சேராமல் தனியாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே அழுக்கப்படாமல் இருக்கிறதுக்காக கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீ வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து டோருடைய வாசக்கால். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம், தனியாக ஃப்ரேம் வந்து வரும் பார்த்திங்களா, அதை வச்சு இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு லைட்டு ஹேங்கிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. லிவிங் ஏரியாவுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா,
அங்கே ரெண்டு மரத்தூண் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ட்ரெடிஷ்னல் மாடலுக்கான ஒரு அடையாளம் தான், அதனால தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போது ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2x2 டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. லைட் கலரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்கான விண்டோஸுமே வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ரூமில் மட்டும் இல்லை, ஹால்லேயுமே இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கே ஒரு விண்டோ, எல்லாமே யூபிஎஸ்சியில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இந்த லேட்ரேட் பிரிக் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் வெட்டி எடுக்கிறது, நேச்சுரலாக வரக்கூடியது, ஆர்டிஃபிஷியலாக செய்கிற பிரிக்கு கிடையாது. இது இப்போ நம்ம கருங்கல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம், அப்புறம் நேச்சுரல் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி வீடு கட்டுற பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இது ஒரு நேச்சுரல் ஸ்டோனு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெர்மல் இன்சுலேஷன் அப்படின்றது இதில் நிறையவே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இது எதுவும் கலக்கலை அப்படின்றதால உங்களுக்கு ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குது. அதனால் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறாங்க. லைஃப் டைம் வந்து பார்க்கும்போதும் இந்த ஸ்டோன் வந்து நிறைய வருஷங்கள் வந்து உங்களுக்கு நீடிச்சிருக்கும் அப்படின்றதால இந்த ஸ்டோனை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிவி யூனிட் வந்து இன்டீரியர் ஒர்க்கில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சீலிங் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஜிப்சம் பிளாஸ்டிக் தான். அதோட இங்கே எக்ஸ்போஸ்டாக தான் பிரிக்கு விட்டுருக்காங்க, எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கோ அப்புறம் இந்த வால் ஃபுல்லாகவே பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஜிப்சம் பிளாஸ்டிங்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதால. அதோட இங்கேயுமே அந்த தூண் வச்சு இங்கே ஒரு பீம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து உட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உட்டு கிடையாது. அந்த பீமை வந்து மறைக்கிறதுக்காக உட்டன் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான் நேச்சுரலான உட்டு, இது உட்டில் இருக்கக்கூடிய தூணு, அங்கே ரெண்டு உட்டில் இருக்கக்கூடிய தூணு. இப்போ அது ஓவராலாகவே இந்த ஹால் ஏரியாவை தனியாக காமிக்கிறதுக்காக இங்கே ரெண்டு தூண், அங்கே ரெண்டு தூண் வச்சுருக்காங்க. அதோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமுடைய டோருமே டீக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ரூம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கீழே ட்ராஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து சாமி படங்கள்லாம் வைக்கிற மாதிரினா சின்ன ஷெல்ஃபு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக இன்டீரியரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு இந்த சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இங்கேயுமே அதே ஃப்ளோர் டைல் தான் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு விண்டோ, ரெண்டு விண்டோவுமே யூபிஎஸ்சியில் தான். எங்கள் வீடு ஃபுல்லாகவே யூபிஎஸ்சி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா சைடு வாலையும் எக்ஸ்போஸ்டாக விடாமல் ரெண்டு சைடு வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறுமனே ஜிப்சம் பிளாஸ்டிக்கு, இங்கே வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த சீலிங்குடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 13 அடிக்கு மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க. எதனாலனா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பான டிசைன் வந்து கொடுக்கறதுக்காக. அங்கே வந்து மேலே ஹைட்டாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாகவும் இருக்கும். ஸ்லோப்பான ரூஃபிங் போட்டிருக்காங்க. அது எதனால் பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்டு வந்து இங்கே கூடுறதாக இருக்கிறதால இன்னுமே கொஞ்சம் கூலிங் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்றதால. ஒரு இன்டீரியரில் இங்கே ஒரு சின்ன கபோர்டு, இங்கே வந்து ஒரு காலம் இருக்குது. இப்போ டோரை வந்து ஓப்பன் பண்ணால் கூட அந்த காலமுக்கும் மாலுக்கும் இருக்கிற ஒரு கேப் இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டோர் க்ளோஸ் பண்ணிட்டாலும் அந்த ஏரியா வேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போது நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்த யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமு. இதனுடைய ஃப்ரேமு ப்ளஸ் டோர் எல்லாமே WPC கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் எல்லாமே பாத்ரூமுக்கான செராமிக் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாலுக்கும் ஃப்ளோருக்கு எல்லாமே. ஆனால் காம்பினேஷன் வந்து இது வந்து மொராக்கன் டைல் மாதிரியான ஒரு காம்பினேஷனில் ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனில் இங்கே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு அப்புறம் வெஸ்டர்ன் கிளாசட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிவர் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாலுக்கு இந்த டிவி ஷோகேஸ் யூனிட் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான என்ட்ரன்ஸு. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக இன்டீரியரில் டோர் போட்டிருக்காங்க. இது வந்து பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்காங்க, செமி மாடலர் தான். கான்கிரீட் ஸ்லாப் போட்டு மேலே கிரானைட் உட்கார வச்சுட்டு டோர் மட்டும் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அவங்களாம். டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்காங்க. அது மேடை வந்து இந்த சைடு மட்டும் இல்லாமல் எல் ஷேப்பாக இருக்கிறதால ரெண்டு சைடு வால்லையுமே உங்களுக்கு ஃபுல்லாக டைல் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க சீலிங் வரைக்கும். இங்கே வந்து கபோர்டு ஒர்க் இருக்குது, அதாவது செல்ஃப் வந்து சிவில் ஒர்க்லேயே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கடப்பா ஸ்லாப் தான். டோர் மட்டும் இன்டீரியரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாக்லேயுமே டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சைடு கிச்சனுக்கு அப்படியே மேடைக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் ஒர்க்லேயே செல்ஃபெல்லாம் வச்சுட்டு டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படி டோரை க்ளோஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது சாஃப்டாக போய்ட்டு க்ளோஸ் ஆகிடும். கிச்சனுக்கு பேக் சைடு போகிறதுக்கான ஒரு டோரு, சேஃப்டி கிரில்லு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக யூட்டிலிட்டி ஏரியா, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான பவரும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் அப்படின்றதால உங்களுக்கு இந்தியனு அப்புறம் லோ காஸ்ட்டு வெஸ்டர்ன் கிளாசட்டு இந்த மாதிரிலாம் போடாமல் அட்டாச் பாத்ரூமுக்கு என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே தான் இங்கேயுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
சைஸ் மட்டும் 7 அடியோட நிறுத்திட்டாங்க. கிச்சன்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஹால் இந்த தூண் வரைக்கும் ஹால்னு பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியா வந்து டைனிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவுடைய இந்த சைடு வாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா அதே மாடலில் டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு ஜிக்ஜாக்காக லைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. இதோட இந்த சைடு இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக விட்டாங்க, இந்த சைடு பிளாஸ்டிக், இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கிறதால பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறது இன்னும் ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு வாழை மட்டும் டெக்ஸ்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டாங்க, மீதி எல்லாமே இங்கே வந்து ஜிப்சம் பிளாஸ்டிக் அங்கே எக்ஸ்போஸ்டாக விட்டாங்க. இந்த ரூம்லேயும் டோருக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அதாவது இங்கே ஒரு வால் வருது பார்த்திங்களா, அந்த வாலுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து செல்ஃபு, அதை டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரூமுடைய இந்த சைடில் அதோட ரூமுடைய ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உள்ளே அடங்கின மாதிரி இன்னொரு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கபோர்ட் ஒர்க்கில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயமும் இருக்குது, கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜு டைப்பில் இன்டீரியரில் ப்ளைவுட்டை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரிட்ஜில் எப்படி டோர்லேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருமோ அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இந்த டோர்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டோர்லேயும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளையல் இந்த மாதிரியான மேக்கப் ஐட்டம் வேறு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைக்கிறதுலாம் வந்து இந்த ரெண்டு டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் எல்லாமே கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸில் தான் இருக்கும், நீங்கள் டோர் எப்படி தள்ளி விட்டாலே போதும் இந்த ரெண்டு டோருமே போயிட்டு சாஃப்டாக க்ளோஸ் ஆகிடும், அதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மட்டும் தனியாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டெரஸுக்கு வந்தோம் அப்படின்னா எலிவேஷன் சைடு இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான லைட்டிங் மாதிரியே கலர் அடித்து கொடுத்துருக்காங்க. இது சிவில் ஒர்க்கில் இந்த சின்ன தூண் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேலே கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கீழே இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு லைட்டிங் மாதிரியான ட்ரெடிஷ்னல் லுக்கையும் கொடுக்கும். அதோட நம்ம கீழே ஒரு ரூம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஸ்லோப்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடம் ஹைட்டாகவும் இந்த இடம் வந்து லோவாகவும் இருக்கும். அதோட கூலிங்காக தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கூலிங்கான ஓடையுமே வந்து மேலே போட்டு கவர் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக கூலிங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓடு இருக்குது ப்ளஸ் ஜிப்சம் பிளாஸ்டிக் இருக்குது, அதோட லேட்ரேட் பிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை ப்ளஸ் இருக்கிறதால இந்த இடம் கண்டிப்பாக கூலிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கூலிங்காக இங்கே கூல் ரூப் டைலுமே போட்டிருக்காங்க டெரஸ் ஃபுல்லாக. அதோட ரெண்டு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, கைப்பிடி செவர் சுற்றியுமே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கைப்பிடி செவர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஜாலியை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷனுக்காக மட்டும் இல்லாமல் சைட்லேயுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா படிக்கூண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக பண்ணாமல் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் பண்ணி அதுலேயும் ஓடு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. என்ன ப்ராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீகார்டு சுவிச்சஸ், வீகார்டில் சுவிட்ச் இருக்குது அப்படின்றது இப்போ தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த வீடு என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2150 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இந்த பிரிக்கை வச்சு பண்ணியிருக்காங்க. இதே உங்களுக்கு செங்கல் வச்சு பண்ணி தரணும் அப்படின்னா 2050 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் நீங்கள் பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே தான் பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் தூண், அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒரு 4-5 இடத்துல பண்ணியிருக்காங்க. அது மெயின் டோர் பார்த்திங்க இல்லையா, டிஃப்ரெண்ட்டாகவே இருந்திருக்கும், அதுக்கு பட்ஜெட் அதிகமாக ஆகும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலு, கேட்டு, செப்டிக் டேங்க்கு, சம்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லாமல் டெரஸில் நம்ம பார்த்தோம்னா கூல் ரூப் டைல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுவுமே எக்ஸ்ட்ராவாக தான் வரும், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. அப்புறம் இன்டீரியர், இந்த வீட்டில் பார்த்த இன்டீரியர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவான ஒர்க்கு தான். இந்த வீடை கட்டினது ஹாலோ பில்டர்ஸ், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்த பேசிக் ரேட் அப்படின்றது 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் பில்டப் பண்ணால் மட்டும்தான் இந்த கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது 2050 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கம்மியான பில்டப் ஏரியாவில் பண்ணும்பொழுது இந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கான்ட்ராக்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2150 இல்லைங்களா, ஃபுல் லேபர் கான்ட்ராக்டும் பண்ணுறாங்க. அதாவது மேஸ்திரியுடைய லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் தனியாக பண்ணுவாங்க, அது வந்து 400-450 வரும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடு வந்து சென்னையில் பண்ணியிருக்காங்க, சென்னை ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து டைல்ஸ் ஒட்டுறது, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்கு, ஆசாரி வேலை, இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே ஒரு லேபர் கான்ட்ராக்டுக்குள்ளே வருது அப்படின்னா அதுதான் டோட்டல் லேபர் கான்ட்ராக்ட். இவங்க டோட்டலாக எவ்வளோ பண்ணித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணித்தராங்க. மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருணும், உங்களுக்கு லேபர் வந்து எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இருக்காது. வீடுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா லேபருடைய ஒர்க்கையுமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க.
மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும், வீடு கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும் ஃபுல் கான்ட்ராக்ட்லையோ லேபர்லையோ அப்படின்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செங்கலில் மட்டும் கட்டுறது அப்படின்றது இல்லை, நீங்கள் எந்த பிரிக்கு சொன்னாலும் எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க. முக்கியமாக கருங்கல் வீடு கூட இவங்க கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த வீடு நம்ம அடுத்து தான் பார்க்கலாம். இப்போ இங்கே லேட்ரின் பிரிக்கு, அது மாதிரி எந்த பிரிக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை கட்டித்தரும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மட்டும் கொஞ்சம் மாறும். அவங்களுடைய காண்டாக்ட் டீலர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஃபோன் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் டீலர்ஸ் தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.